கோச்சிங் அகாடமி. ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கேண்டிடேட்ஸும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே ஸ்டேஜ் ஒன் யார் யார் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே ஸ்டேஜ் டூ ப்ரிப்பரேஷனுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸ்டேஜ் டூ சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னாலே ரெண்டு டிவிஷனா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஒன் காலையில ஒரு எக்ஸாம் பார்ட்டியும், ஆஃப்டர்நூன் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடா பார்ட் பி எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ பார்ட் ஏல பத்தி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்டர் பண்ணி பார்ப்போம். பார்ட் ஏல என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அவங்க சொல்லிக்கக்கூடிய பேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, aptitude 25 questions, reasoning 25 questions, so 50 ஆயிடுச்சு. current affairs வந்து 10 questions, and then basic science and engineering வந்து 40 questions வர போகுது இல்லையா. சோ இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டைரக்டா அவங்க சொல்லிட்டாங்க, பட் அதுல உள்ள டாபிக்ஸ் மட்டும் தான் அவங்க சொல்லிருக்காங்க தவிர, என்ன மாதிரி படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஐடியா டோட்டலா நம்ம கிட்ட இல்லாமலே இருக்கும் இல்லையா. சோ அதுல என்ன இருக்கு, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன மாதிரியான கண்டென்ட் நமக்கு தேவைப்படும், அதெல்லாமே டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதான் இனி வரக்கூடிய உங்களுக்கு வீடியோ. சோ கம்ப்ளீட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிராக்டிஸ்க்கான வீடியோ தான் இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி, இது வந்து டிரான்ஸ்லேட்டட் தான், ரெண்டு லாங்குவேஜ்லயும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வரப்போகுது, போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சோ பாத்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் என்னது, அடிப்படை அறிவியல் மற்றும் பொறியியல், ஓகேவா. அதாவது சயின்ஸ்லயும் சரி இன்ஜினியரிங் சரி பேசிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, மாஸ் வெயிட் அண்ட் டென்சிட்டி, வொர்க் பவர் அண்ட் எனர்ஜி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, engineering drawing, occupational safety and health, levers and simple machines, IT literacy, environment, education. So total ah pathina 11 topics ungalku varudhu overall ah. Indha 11 topics la indha idu ellame paatho appo na basic science base pannadhu, idu ellame engineering base pannakoodiyadhu, okay va. Environmental engineering, IT engineering, levers, mechanical engineering, general adhu environment, okay, energy engineering, adukapra engineering drawing, idu ellame basic concepts, idu ellame basic science. சோ இதை கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், அதான் இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படினாலே என்னது அப்படின்னா, அலகுகள் மற்றும் அளவீடுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குவான்டிட்டி ஒரு அளவீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீளம். அதை மெஷர் பண்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணுவோம், என்ன மாதிரி மெஷர் பண்ணுவோம், என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம் நம்ம, என்ன டைப்ஸ் ஆஃப் யூனிட் அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான பரிமாணங்கள் என்னென்ன, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். அப்படி ஒருவேளை நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது, இப்ப நான் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்றேன், ஒரு லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு 10.1 சென்டிமீட்டர் கிடைக்குது, ஆனா உண்மையான அளவு 10 சென்டிமீட்டர் தான் அவன் கொடுத்துருக்கான். அப்படி கொடுக்கறப்ப இதுல என்ன டீவியேஷன் வருதா, நான் மெஷர் பண்றதுக்கு 10.1 வருது, புக்ல இருக்கிறது 10 அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி டீவியேஷன் வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எரரை நம்ம எப்படி மெஷர் பண்றது, அதுக்கப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பரிமாணங்கள், இது எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்றது, இது எல்லாமே எப்படி கம்பேர் பண்றது, அதோட பயன்பாடுகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். சோ இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்னா என்ன, ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் ஆன யூனிட் என்ன, இப்போ லென்த்னா நீளம், நீளத்துக்கான யூனிட் என்ன, அதே மாதிரி ஏரியா பரப்பு அதுக்கான யூனிட் என்ன, இந்த மாதிரி யூனிட்டை கேட்கிற மாதிரி க்வெஸ்சன் வரலாம். யூனிட்லயே ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கு, என்னன்னா நிறைய சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பழங்காலத்துல இருந்தே மெஷர் பண்ணிட்டே வர்றாங்க இல்லையா. சோ எம்கே சிஸ்டம் இருக்கு, சிஜிஎஸ் சிஸ்டம் இருக்கு, அப்புறம் கேஜி கிலோகிராம் சிஸ்டம் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி கேம்ஸ் அந்த எல்லாமே வந்துட்டே வருது. லாஸ்டா என்ன இருக்குன்னா எஸ்ஐ சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஓகே, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் வந்து அவங்க சிஸ்டம் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க, அதை கடைசியா அவங்க டிரைவ் பண்ணி வச்சது, எல்லாருமே ஒரே யூனிட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வேரி ஆகுது, ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு யூனிட் இருந்திருக்கும், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஈக்வலன்ஸ், ஒரு இன்ச்னா எவ்வளோ, ஒரு யார்ட்னா எவ்வளோ, இந்த மாதிரி ஈக்வலன்ட் கேட்கறது, பழைய மெஷர்மெண்ட்ஸ் நம்ம மெஷர் பண்ணிருப்போம் அதுக்கான ஈக்வலன்ஸ் கேட்கறது. அதுக்கப்புறம் பிராக்டிக்கல் யூனிட்ஸ், ஒவ்வொருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வச்சிருப்போம் அது கேட்கறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சில க்வெஸ்சன்ஸ் வரும், எப்படி அப்படின்னா ரெண்டு குவான்டிட்டி வந்து ஒரே யூனிட் வச்சிருக்கும், ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு ஒரே யூனிட் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ், ஓகேவா, ரெண்டுக்கும் பார்த்தோம்னா ஒரே யூனிட் தான். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும், எந்த ரெண்டு குவான்டிட்டி வந்து ஒரே யூனிட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரலாம். இதை தாண்டி வேற என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவே டைரக்டா கேட்கலாம். சோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும். அதுக்கப்புறம் எரர், ஒரு எரர் மெஷர் பண்ணோம்னா இதுல ஓவரால் எரர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும். சோ இதுதான் காமனா வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ். அது நம்ம ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பார்ப்போம், இதுக்கான க்வெஸ்சன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா தனியாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல அப்டேட் ஆகும், ஓகேவா.
டான் பாஸ்கோ கோச்சிங் அகாடமின்னு போட்டாலே ஃபேஸ்புக் பேஜ் காமிக்கும். அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க க்வெஸ்சன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த க்வெஸ்சன் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவுகள் மற்றும் அளவீடுகள் அப்படின்னு சொல்லி. இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்னா என்ன நம்ம பார்ப்போம். எந்த ஒரு குவாண்டிட்டி எடுக்கிறேன், இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கு, பிரிட்ஜ் வந்து ஷார்ட் லென்த் உள்ள பிரிட்ஜ், ஓகே, குட்டியான ஒரு பிரிட்ஜ் எடுத்துக்கிறேன், அதோட நீளம் லென்த் நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா அது 100 மீட்டர். இந்த 100 மீட்டர் எனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா நான் அதை ஒன்ஸ் மெஷர் பண்ணாதான் எனக்கு தெரிய வரும். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த குவாண்டிட்டி, இந்த அளவீடு என்னன்னு சொல்லுவோம், பிரிட்ஜோட லென்த், ஒரு பாலத்தோட நீளத்து வந்து தெரியாது எனக்கு. அப்ப தெரியாத ஒரு அளவீடு தான் எனக்கு அன்னவுன் குவாண்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த தெரியாத ஒரு குவாண்டிட்டிய நான் இப்ப எதோட கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா நீளம்னாலே என்னன்னு தெரியும் எனக்கு, அதோட யூனிட் வந்து மீட்டர்ல தான் சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப அது எனக்கு தெரிஞ்ச குவாண்டிட்டி, அந்த மீட்டர் அப்படிங்கிறது. சோ தெரியாது, லென்த்ங்கிறது தெரியாது. சோ இந்த மாதிரி தெரியாத குவாண்டிட்டிய தெரிஞ்ச ஒரு குவாண்டிட்டியோட கம்பேர் பண்றதா என்னது அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது, ஒரு அளவீடு எப்படி அளக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த மெஷர்மெண்ட் ஒரு வேல்யூ எடுக்கிறோம்னா, இப்ப நான் மெஷர் பண்ணிட்டேன் 100 மீட்டர்னு எனக்கு வந்திருக்கா, இந்த 100 மீட்டர்ல 2 டிவிஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 100, இன்னொன்னு மீட்டர். இந்த 100ங்கிறது என்னன்னா நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது எண் மதிப்பு, எந்த ஒரு மெஷர்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த நோன் குவாண்டிட்டி, நான் எதோட கம்பேர் பண்ணிருக்கேன், ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பேர் பண்ணிருக்கேன். தி ஸ்டாண்டர்ட் நோன் குவாண்டிட்டி இஸ் கால்ட் யூனிட் ஆஃப் தட் பர்டிகுலர் குவாண்டிட்டி. ஓகேவா? சோ இந்த தெரிஞ்ச குவாண்டிட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா யூஷுவலாவே யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா டைம், இங்க இருந்து நான் அங்க போறதுக்கு எனக்கு வந்து 10 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா இந்த செகண்ட்ஸ் வந்து டைமோட யூனிட். இந்த 10 அப்படிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. சோ இந்த 10ங்கிறது எனக்கு மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். சோ அது வரைக்கும் இது வந்து அன்னோன் குவாண்டிட்டி, இது நோன் குவாண்டிட்டி. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றதா என்னதுன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றது, அளவீடு அப்படின்னு சொல்றது. சோ இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா டைப்ஸ் ஆஃப் குவாண்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ் எல்லாமே ஒரே இடையா கம்ப்ளீட்டா முடிச்சிடும். சோ மெஷர்மெண்ட்னா ரெண்டு பார்த்தா ரெண்டு குவாண்டிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல ஒவ்வொரு குவாண்டிட்டி, இப்ப நான் எதையாவது என்னால மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, என்னால வரைக்கும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, சோ மெஷர் பண்ண முடியும்னா நான் என்னன்னு சொல்லுவேன்னா அந்த குவாண்ட், அந்த பர்டிகுலர் விஷயத்த நான் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன், ஒரு அளவீடு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதனால மெஷர் பண்ண முடியுது, ஒரு அளவு அப்படின்னு நான் சொல்ல முடியும். சோ இது வாட் எவர் த குவான்டிட்டிஸ் விச் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? சோ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ், வலி அளவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன ஃபண்டமெண்டல் அடிப்படை அளவுகள் அப்படின்னா, அது வந்து யாரையுமே டிபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு யூனிட் தான், ஒரே ஒரு விஷயம் தான், அது மட்டும் அதே இட் செல்ஃப் டிஃபைன் பண்ணிருக்கு. ஓகேவா? யாரையுமே டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்காது, ரெண்டு விஷயத்த சேர்ந்து வராது. ஸோ அதுதான் என்ன சொல்லணும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 குவான்டிட்டிஸ் இருக்கு. என்னென்னா லென்த், அதோட யூனிட் மீட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மாஸ் அப்படின்னா நிறை, கிலோகிராம். டைம், நேரம், காலம், எது வேணா சொல்லிக்கலாம், செகண்ட்ஸ். எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம், அதாவது ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெம்பரேச்சர்னா என்னது, வெப்பநிலை. சோ ஆப்வியஸ்லி கெல்வின். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒளி செறிவுன்னு சொல்லுவோம். கேண்டிலா, சோ சிடி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருளின் அளவு, மோல். ஓகேவா? சோ ஒரு கார்பன்ல வந்து ஆட்டம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய, சோ பொருளின் அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது மோல். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டிஜர் ஒவ்வொரு குவாண்டிட்டியா தான் வந்திருக்கு. சோ தீஸ் ஆர் ஆல் கால் ஃபண்டமெண்டல் அளவு, அதாவது அடிப்படை அளவுகள். இப்ப இங்க வருவோம் டிரைவ்டு குவாண்டிட்டிஸ். இப்ப ஏரியா அப்படிங்கறது நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஏரியா எப்படி நான் மெஷர் பண்ணுவேன், எனக்கு ரெண்டு குவாண்டிட்டி வேணும். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு என்கிட்ட அப்படின்னா, இந்த ரெண்டு சைட மல்டிப்ளை பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஏரியாவையும் கால்குலேட் பண்ணுவேன். ரெண்டு அளவு தேவைப்படுதா எனக்கு, சோ ரெண்டு லென்த் எனக்கு தேவைப்படுது. அப்ப அதனாலதான் இதுல மீட்டர் ஸ்கொயர் வருது, அதாவது லென்த் இன்ட்டு பிரெட் அப்படின்னு சொல்லுவோம், நீளம் இன்ட்டு அகலம். அந்த மாதிரி கூட நம்ம இந்த ரெக்டாங்கிளோட இது சொல்லும் போது சொல்லுவோம் இல்லையா? சோ ஒரு ரெண்டு குவான்டிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த குவான்டிட்டி கொண்டு வர முடியும். சோ இதெல்லாம் இதெல்லாம் இன்னும் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. சோ அதனாலதான் ஒரு இதை சார்ந்து வர்றதுனால இதெல்லாம் வலி அளவுகள், அது டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அடர்த்தினா மாஸ் பை வால்யூம், நிறை பை கன அளவு. சோ கிலோகிராம், மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னும் எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் பவர் -3. ஏன்னா கீழே உள்ளத நான் மேல கொண்டு வரேன் இல்லையா, சோ -3 என்னால எழுத முடியும். சோ இதெல்லாம் என்னன்னா ஃபண்டமெண்டல் திங்ஸ். இதுலயே நான் யூனிட்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த நோன் குவான்டிட்டி, அதாவது நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ல வந்து
தெரியாத ஒரு அளவீடு தெரிஞ்ச அளவோட கம்பேர் பண்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய தெரிஞ்ச அளவீடு தான் என்னது அப்படின்னா யூனிட் அப்படின்னு சொல்றோம், அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த யூனிட்லயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு. எப்படி நான் சொல்லுவேன், இதை வச்சுதான் நம்ம கிளாசிஃபை பண்றோம். அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அடிப்படை அலகுகள், டிரைவ்டு யூனிட்ஸ் வழி அலகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த யூனிட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இங்க வரக்கூடிய இந்த யூனிட்ஸ் எல்லாமே டிரைவ்டு யூனிட்ஸ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா அந்த வழி அளவுகள் சொல்லி சில விஷயங்களுக்கு அதை பார்த்துட்டு சிஸ்டம் பார்ப்போம். ஓகே, சோ ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவாண்டிட்டிஸ் அண்ட் தி யூனிட் தட் வி ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு யூனிட் ஒரு அலகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது தன்மைகள் பண்புகள் இருக்கணும் அப்படின்னா கன்வீனியன்ட் சைஸ், டைரக்டா எடுத்தோட மீட்டர் 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 அப்படின்னு சொல்லி லென்தா இழுத்துட்டே போக கூடாது, ஒரு யூனிட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஓகேவா? சோ அதுதான் கன்வீனியன்ட் சைஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு குட்டியான அதாவது ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வெல் டிஃபைன்ட் அப்படின்னா ப்ராப்பரா வரையறுக்கப்பட்டிருக்கணும், அதாவது சும்மா ஏனோ தானோ ரெண்டு யூனிட்ட மல்டிப்ளை பண்ணிட முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி டென்சிட்டினா என்ன சொன்னேன், மாஸ் பை வால்யூம், அப்ப ப்ராப்பரா அதை டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுதான் நமக்கு வேண்டியது. சோ மாஸ் பை வால்யூம் கிலோகிராம் பெர் மீட்டர், இது மாதிரி ப்ராப்பரா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட் இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ், நேரத்தையும் இடத்தையும் பொறுத்து மாறாது இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு இப்ப இங்க ஒரு யூனிட்டும் இங்க இருந்து நான் வேற கண்ட்ரிக்கு போறேன்னா அங்க ஒரு யூனிட் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட், அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே, எப்பவுமே கான்ஸ்டன்ட் அந்த மாதிரிதான் இருக்கணும். யூனிட் அப்படின்னாலே எப்பொழுதும் மாறாது இருக்க வேண்டும். ஓகேவா? சோ நம்ம ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறம் ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அது என்னதுன்னா சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துணை அலகுகள் அப்படின்னு சொல்லி. அது என்னதுன்னா ஆங்கிள் மெஷர்மெண்ட்ஸுக்கு போயிடும். பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். பிளேன்னா என்ன, 2D, சாலிட்னா 3D. அதாவது 2D அப்படின்னா ரெண்டு ஆக்சிஸ் மட்டுமே டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்ப நான் ஒரு ஸ்கொயர் டிரா பண்றேன் அப்படின்னா இது 2D, ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன்னா இது ஒரு 2D. அதாவது இதோட ஆக்சிஸ் பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய், இந்த ஆக்சிஸ் எக்ஸ் சொல்லுவோம், இதை ஒய்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடியது தலைக்கோணம், திண்ம கோணம் அப்படின்னா. இப்ப சர்க்கிள் ஓகே, நான் ஸ்பியர் எடுத்துக்கிறேன், கோளம் அப்படின்னா நம்ம பால், பால் அப்படிங்கிறது உண்மையான ஒரு 3D ஆப்ஜெக்ட். அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஆங்கிள்ஸுமே இருக்கும் இல்லையா, மூணு ஆங்கிள் வரும், எக்ஸ் ஒய் ஜெட் மூணு ஆங்கிளுமே வரும். அதுதான் என்னன்னு சொல்லணும்னா சாலிட் ஆங்கிள். சோ அதுக்கான ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரேடியன், இதை மெஷர் பண்ணக்கூடியது ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இப்ப பாப்போம் அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இந்த சர்க்கிள் அதாவது ஒரு ரேடியன்னா எப்படி நான் சொல்ல வரேன், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு அதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த போர்ஷன் மட்டும் எடுக்கிறோம்னா என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வட்ட வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த ஆர்க்கோட லென்த் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா இது இந்த ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ இந்த இடையில உள்ள ஆங்கிள் மெஷர் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் 1 ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிங்க, நீங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் ஏதாவது ஒரு ஆர்க்க வெட்டினீங்க, ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் வெட்டுறீங்க, ஒரு வில்ல வெட்டுறீங்க அப்படின்னா அந்த வில்லோட நீளம் வந்து அந்த அந்த சர்க்கிளோட ஆரத்திற்கு சமமாக இருந்தால் அப்பொழுது அந்த இடைப்பட்ட ஆங்கிள் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதுதான் ரேடியன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரேடியன். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்பியர் எடுத்துக்கிறேன், ஸ்பியர் எடுத்து இது வந்து 2D, இது 3D, ஒரு உண்மையான ஸ்பியர் எடுத்துக்கிட்டு அப்ப நான் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வெட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஆர்க்கா கிடைக்காது. அதாவது இப்போ இங்க இப்படி கிடைச்சிருக்கும், இங்க எப்படி கிடைக்குன்னா எனக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்போட ஏரியா எப்படி இருக்கும்னா ஆரத்தோட ஸ்கொயரா இரு மடிக்கு ஈக்குவலா இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த இங்க இடையில உள்ள இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் 1 ஸ்ட்ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதுக்கான டெஃபினேஷன் சொல்லலாம். சோ நம்ம ரிமைனிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஓகே, சோ ரேடியன் ஸ்ட்ரேடியன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த யூனிட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களே அதை எப்படி மெஷர் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு டேஸ்ல இருந்து டில் நவ் அப்படின்னு பார்த்தோம். டோட்டலா 4 சிஸ்டம்ஸ் இது வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம கரண்டா ஃபாலோ பண்றது சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் SI யூனிட் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா CGS, அதாவது சென்டிமீட்டர், நீளத்துக்கான அலகு. ஓகேவா? சென்டிமீட்டர், கிராம் அது என்னது எடை, அதாவது மாஸ் நிறைக்கான அலகு. செகண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா காலத்துக்கான அலகு, அதாவது டைம். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் CGS யூஸ் பண்ணாங்க. இந்த மூணுல பாத்தீங்கன்னா ஒண்ணு மாஸ், அதாவது நிறை, நீளம், காலம். இந்த மூணு குவாண்டிட்டிஸ், நிறை, நீளம், காலம், இந்த மூணு குவாண்டிட்டிஸ் மட்டும்தான் இதுல மெஷர் பண்ண முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் FPS, அதாவது ஃபுட் பவுண்ட் செகண்ட். செகண்ட் ஆஸ் யூஷுவல் டைம், காலத்துக்கான அலகு. பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா நிறை. ஓகேவா? நம்ம இங்க கிராம்ல சொன்னோம், இங்க பவுண்ட்ல சொன்னாங்க.
இதுக்கப்புறம் பாத்தோம்னா அடி அதாவது நீளத்துக்கான அளவு ஓகேவா. சோ இந்த மூணுமே இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மூணு குவாண்டிட்டிஸை மட்டும் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எம்கேஎஸ் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க, கொஞ்சம் மாடிஃபைட் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அகைன் இதுலயும் பாத்தீங்கன்னா நிறை நீளம் காலத்துக்கான அளவு மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட் டெரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லுதுன்னா எல்லா ஏழு வகையான அடிப்படை அளவுக்கும் ஒரு அலகு வரைய இருக்குது இல்லையா. சோ செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்குமே அது யூனிட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரைவ்டு வழி அளவுகளை கொண்டு வருவோம் இல்லையா. சோ அதுக்கும் யூனிட் கொடுக்கக்கூடியது என்னது அப்படின்னா எஸ்ஐ யூனிட், ஓகே, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீளத்தை மெஷர் பண்றதுக்கு நிறைனா கிலோகிராம் ஓகே, அதுக்கு ரொம்ப எக்ஸ்பான்ஷன் எல்லாம் கிடையாது. நீளத்தை மெஷர் பண்றதுக்கு மட்டும் நிறைய விதமான ஒரு இது, அதாவது இங்க பார்த்தோம் பாருங்களேன் செகண்டுக்கு, அதாவது காலத்தை எப்பவுமே செகண்ட்ல தான் மெஷர் பண்ணிருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இப்ப வரைக்கும் நமக்கு ஏற்படல. ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன் மாறி மாறி சென்டிமீட்டர் ஃபுட் மீட்டர் அதுக்கப்புறம் கிராம் பவுண்ட் கிலோகிராம் இப்படி மாறி மாறி யூஸ் பண்ணப்போ நிறைய விதமான மெஷர்மெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல சில விஷயங்கள் ஈக்குவலண்டா நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிலோகிராம்னாலே நமக்கு என்ன தெரியும், ஒரு கிலோகிராம், ஒரு கிலோகிராம்னால 1000 கிராம் அப்படின்னு தெரியும். இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ ஒரு பவுண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா 0.453 கிலோகிராம். அப்ப நான் என்னன்னு சொல்லலாம், 453 கிராம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிராம்ங்கிறது என்னது 1/1000 கிலோகிராம் இல்லையா, அதாவது ஒரு கிலோகிராம்னா 1000 கிராம். அப்ப இதோட 1000 மல்டிப்ளை பண்ண 1000 மல்டிப்ளை பண்ணா இது எனக்கு கிடைச்சிரும் ஓகே. இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா லெசன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஜி அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்னா 0.453. அப்ப ஒரு கேஜி எனக்கு வேணா இந்த 0.453 இந்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணா 2.2 கிடைக்கும் ஓகேவா. அப்ப 2.2 பவுண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம், பவுண்ட்ஸ் ஓகேவா. எஸ் நெக்ஸ்ட் 100 கேஜி தான் நமக்கு யூஸ்வலா தெரியும், 100 கிலோகிராம்னாலே எனக்கு ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 1000 கிலோகிராம்னா ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரிக்னா என்ன உங்களுக்கு டக்குன்னு தோணும், மெட்ரிக் சிஸ்டம்னாலே என்னது அப்படின்னா இதுக்கப்புறம் கொண்டு வருது எம்கேஎஸ் எஸ்ஐ தான் மெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவோம், இதெல்லாம் மெட்ரிக் சிஸ்டமே கிடையாது. அப்படின்னா என்னன்னா மெட்ரிக் சிஸ்டம் எல்லாமே 10 மடங்குகள்ல வரக்கூடியது. 10 கிலோ 1 கிலோகிராம்னா என்ன 1000 கிராம் சொல்றோம்ல, ஈக்குவலன் டு 10 மடி 10 மடங்குகள் ஓகேவா. 1000னா என்னது, இப்போ 1000 அப்படின்னா 10 மடங்குகளை என்னால எழுத முடியும், 100 அப்படின்னா 10 மடங்குகளை எழுத முடியும், 10னா அதே 10 எழுத முடியும், 0.1 அப்படின்னா 10 சொல்லிட்டு -1 என்னால போட முடியும், புரியுதா. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் 10 மடங்குகள் எழுதக்கூடிய முறைதான் என்னதுனா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், மெட்ரிக் அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே இந்த இதுல தான் வரும், இந்த ரெண்டு இதுலயுமே எதுவுமே மெட்ரிக்ல எழுத முடியாது. பவுண்ட் எல்லாம் மெட்ரிக்ல வருதா, 2.2 இந்த மாதிரி நியூமரல் வேல்யூஸ்ல வருது இல்லையா, இது நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா மெட்ரிக் சிஸ்டம் சொல்ல முடியாது ஓகே. சோ கிலோகிராம் பொறுத்தளவு இவ்வளவுதான் மேக்சிமம் நமக்கு வரும். நெக்ஸ்ட் என்னன்னா லென்தோட இதுல சில கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம டீல் பண்ணக்கூடிய லென்தோட யூனிட்ஸ் அப்படின்னா 1 inch = 2.54 cm. 1 inch இவ்வளவு தூரம் கை காட்டுவோம் அப்படின்னா என்னதுன்னா 2.54 cm ஈக்குவலன்ட் ஆனது. 1 yard அப்படின்னா 36 inches, அதாவது ஒரு ஃபூட் அப்படின்னா ஒரு அடி நான் வைக்கிறேன்னா 12 inch. அப்போ 1 yard 36 inch ஆப்வியஸ்லி 3 × 12 தான் 36 கிடைக்கும். அப்போ 3 foot சொல்லுவோம், அதாவது 3 அடி, அதான் புளூரல் எழுதியிருக்கேன் ஃபீட் அடிகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ ஒரு யார்ட்னா 3 அடி, அதோட சென்டிமீட்டர் ஈக்குவலன்ட் நான் எழுதியிருக்கேன் ஓகே. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு மைல், மைல் பழைய காலத்துல மைல் 2 மைல் இருக்கு 3 மைல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மைல்னா பறவை மைல் கிடையாது, இந்த மைல் வேறு ஓகேவா. ஸோ 1 மீட்டர் அப்படின்னா 3.28 feet, ஒரு மைல்னா 1.609 kilometer, கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 1.5 kilometer ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தாண்டி சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம பார்ப்போம். சோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லென்த். நம்ம நிறைய லென்தோட மெஷர்மெண்ட்ஸ் நிறைய பார்த்துட்டே வந்தோம், இன்ச்சஸ் யார்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இதுன்னு சின்ன இதெல்லாம் நம்ம நார்மலா இன்ச் அடி இதெல்லாம் என்னது அப்படின்னா யூஸ்வலா நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். ஆனா தேர் ஆர் சம் மெஷர்மெண்ட்ஸ், ரொம்ப மினிமம் மெஷர்மெண்ட்ஸ், கணக்கு தெரியாதது, ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி மெஷர் பண்றது, அதுவும் என்னன்னா லென்தோட மெஷர்மெண்ட்ஸ், நீளத்தோட அளவீடுகள் தான். ஆனா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருப்பாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு நம்ம சொல்றது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னா என்னன்னா அதாவது லைட் ஒளியோட அலைநீளம், அதுக்கப்புறம் அணுக்களோட அலைநீளம், மாலிகுல்ஸ்,
மாலிகூல்ஸ்னா என்னது, பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, துகள்கள், அதோட அந்த லென்த் மெஷர் பண்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு நம்ம எதுல சொல்லுவோம்னா ஆங்ஸ்ட்ராம்ல சொல்லுவோம். என்னால போயிட்டு 10^-20 இப்படிலாம் என்னால எழுத முடியாது. அது அந்த மாதிரி சொல்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10^-10 வரைக்கும் நான் 1a ஒரு சமமா இருக்குன்னா 10^-15. நெக்ஸ்ட் லைட் இயர், நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைட் ஒளிங்கிறது ஒரு செகண்ட் ஒரு வினாடியில பயணிக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3×10^8 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது ஒரு வினாடியில இவ்வளவு தொலைவு அது கடக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்ப எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 365.25 நாட்களோட 60 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 60 நிமிடங்கள், 60 வினாடிகள் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 9.46073×10^15 அப்படி இல்லைன்னா 10^12 கிலோமீட்டரா மாத்தி எழுதிக்கலாம். ஓகேவா, சோ மீட்டர் எப்படி கிலோமீட்டரா மாத்துறீங்க, 1 கிலோமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகே, சோ இதுவும் ஒரு பெரிய அளவீடு, இதெல்லாம் சின்ன சின்ன அளவீடு, இது ஒரு பெரிய அளவீடு. இதுவும் தாண்டி பெரிய அளவீடு இன்னமும் இருக்கு, என்னது அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவோம், ஏயூன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துல நம்ம சன், நம்ம சூரிய குடும்பம் இருக்குல்ல, சூரியனுக்கும் நம்மளுடைய பூமிக்கும் சன்னுக்கும் எர்த்துக்குமான டிஸ்டன்ஸ் நம்ம எதுன்னு சொல்லுவோம்னா வானியல் அலைகள், 1 AU. அது எவ்வளவு அப்படின்னா 1.49×10^11. இது 1.5 கூட சில இதுல எழுதியிருப்பாங்க, கரெக்ட், ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட். ஓகேவா, 1.49×10^11 மீட்டர். அதுக்கப்புறம் பார்செக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதுவும் வானியல் அலைகள்ல ஒரு வகை. அது என்னது அப்படின்னா இந்த சன்னுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டார், நம்ம வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு, அது ஆங்கிள் மெஷர் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கான மெஷர்மெண்ட் தான் என்னது அப்படின்னா பார்செக் அப்படின்னு சொல்லுவோம், 3.08568×10^6 மீட்டர், அதாவது 1 பார்செக் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ இதெல்லாமே என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே வரக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் தான் இதெல்லாம். இதை தாண்டி டிரைவ் யூனிட்ஸ் எப்படி கொண்டு வருது, ப்ரீவியஸ் சிஸ்டத்துல எப்படி மெஷர்மெண்ட் கொண்டு வச்சிருந்தாங்க அவங்க அப்படி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாக்கலாம். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் ஃப்ரீக்வெண்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.